ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் செடி எப்படி வளர்க்கலான்னு பார்க்க போகிறோம். விதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, விதை எப்படி போட்டால் வளரும், விதை போட்டு அறுவடை வர நம்ம எப்படி இதை பராமரிக்கிறோம், என்ன கம்போஸ்ட் கொடுக்குறோம், லிக்விட் ஃபெர்டிலைசராக அப்படி கொடுக்கலாம், எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு ஒரு 2 மந்த்து கிட்ட ஆகப்போகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு கொடுத்துருக்கு பாருங்கள். இப்படி அழகாக பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக நம்ம நேச்சுரலாக போட்ட கொடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த 2 மந்த்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்கு. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காயே ஒரு 20 காய் கிட்ட வளர்ந்துருச்சு பாருங்கள். இதுக்கு பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் நான் கொடுக்கல. நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக நான் கொடுத்தேன். பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காஸ்ட்டுமே நான் இதுக்காக செலவு பண்ணல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட 20 காய் கிட்டே எனக்கு வித்தின் 2 மந்த்லேயே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன் பாருங்கள். பிஞ்சும் எனக்கு நிறைய விட்டுருக்கு. பாவக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சுகருன்றது சொல்லவே தேவையில்லை. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்குமே எல்லாருக்குமே வந்து இந்த சுகருன்றது வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் வீட்டுக்கு ஒரு பாவக்காய் செடி எல்லாருமே வளர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பாவக்காய் செடி எந்த அளவு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும். வாரத்தில் 2 முறையாவது நம்ம இந்த பாவக்காய் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நான் ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பாருங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டு. நீங்கள் வெஜிடபிளோட வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவேன்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு 3 டேஸ் கழித்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை மட்டும் இந்த செடிக்கு ஊற்றி விடுவாங்க. ஆனியன் பீலு, அப்புறம் வந்து கார்லிக்கோட பீலு, இதெல்லாமே ஊற வச்சுட்டு ஊற்றி விடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரட்டோட பீலு, வெஜிடபிள்ஸ், என்ன வெஜிடபிள் வாட் எவர் வெஜிடபிள் வி ஆர் யூஸ்ட், வீட்டில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே கொடுக்கலாம் நம்ம, எதுவுமே தப்பு கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அது மோஸ்ட்லி இந்த மாதிரி உடச்சி போடாமல் பவுடர் பண்ணி போட்டால் சீக்கிரமாகவே மக்கிடும் மண்ணில். ஸோ அதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு பவுடர் காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி மண்ணுக்கடியில் கொட்டி விட்டோம்னா கால்சியம் சத்து ரொம்ப நல்லதுங்க, கால்சியம் சத்து கிடச்சிரும். அது ஒரு நல்ல ஃபெர்டிலைசராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ தூள் ஃபெர்டிலைசர் நான் கொடுத்துருப்பேன். டீ தூள் யூஸ் பண்ணுற டீ தூள் எல்லாமே வேஸ்ட்டாக தானே போடுறோம், அந்த வேஸ்டேஜை யூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுலேயே போட்டுருவேன், டேரெக்டாகவே கொடுத்துருவேன் நான். ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது எனக்கு. எப்படியும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரே பார்த்திங்கன்னா 3 வாட்டி கொடுத்துருவேன் வாரத்தில். ரொம்ப நல்லாவே எனக்கு ஈல்டு கொடுத்துருக்கு. ஸோ எவ்வளோதான் நம்மக்கிட்ட காசு இருந்தாலும் இப்படி ஒரு சந்தோஷத்தை வந்து நம்ம வாங்கவே முடியாது. அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருக்க பாருங்கள், எந்த ஒரு நோய் நொடியுமே கிடையாது. நம்மளே நேச்சுரலாக ஹேர்வெஸ்ட் பண்ணலாம், இது கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியும் பாருங்க. இதில் ஆண் பூ பெண் பூன்னு இருக்குது, இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்க, இது தாங்க ஆண் பூ பாருங்க, இதுதான் ஆண் பூ. இதில் வந்து மகரந்த சேர்க்கை இது மூலியமாக தான் அங்கே நடைபெறும். இந்த மகரந்த தூள் இருக்குது பாருங்க அந்த பூவில், அந்த பூவை பிரித்து இதுதான் பெண் பூ. இது இதுதான் பெண் பூன்னு சொல்லுவாங்க. இந்த பெண் பூவில் அந்த ஆண் பூவை எடுத்துகிட்டு வந்து நம்ம பண்ணணும். நம்ம வந்து அந்த மகரந்த தூளை வந்து இதில் வந்து கொஞ்சம் நம்ம தெரிச்சு விட்டோன்னா அந்த மகரந்த சேர்க்கை நடைபெறும். காய் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிஞ்சாகவே இருக்காது, நல்லா முட்டல் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அது காற்று மூலியமாகவே நடக்கும், அது மாதிரி பூச்சிகள் மூலியமாகவும் மகரந்த சேர்க்கை நடக்கும். இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கையிலே பண்ணிவிட்டோன்னா இன்னமும் கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும், சீக்கிரமாக காய் முத்தும், உதிராது, உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகாக பச்சை பசேல்னு, அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியை வந்து எடுத்துருவோங்க. நம்ம தினமும் வந்து காலையில் இதை பார்த்து நம்ம இது பண்ணால் நம்ம நோய் நொடியெலாம் போயிடும். நெகட்டிவிட்டியை எடுக்கிற பவர் வந்து இந்த க்ரீன் கலருக்கு இருக்குங்க கண்டிப்பாகவே. இதில் வந்து பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள். இது வந்து எனக்கு பாவக்காய் செடி வந்து போட்டு ஒரு 20 டேஸில் இந்த ப்ராப்ளம் வந்தது. மழை பெஞ்சால் தாங்க இந்த ப்ராப்ளம் வரும் பாருங்கள், பிளாக் கலரில் டாட் டாட்டாக தெரியுது பாருங்கள். இதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. இதுக்கு வந்து ஒரு ஒன்று பண்ணலாம் நம்ம, என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம ஓட ஓட விரட்ட முடியும் இதை. அது என்னென்னா இந்த சோற்று கற்றாழைங்க,
இதில் இருக்கிற சத்து எதுலேயுமே கிடையாதுங்க, அவ்வளோ ஒரு சத்து இருக்குது இதில். ஸோ அந்த சோற்று கற்றாழை எடுத்து அதோடய ஜெல்லை நம்ம எடுத்து தண்ணியில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் ஸ்ப்ரேயர் மாதிரி கொடுங்க. ஸ்ப்ரேயர் மாதிரி அடிச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த பூச்சி எல்லாம் காணாமல் போயிடுங்க. இந்த டாட் டாட்டாக இருக்கு பாருங்கள், கவனிச்சிட்டே இருக்கணும் நம்ம, தினமும் கவனிக்கணும் செடியில். அது எப்படி நம்ம ஒரு குழந்தையை பார்த்துக்குறோமோ அதே மாதிரி தாங்க இதுவும். ஒரு குழந்தைக்கு சிறு வயதுலேருந்து நம்ம என்னென்ன கொடுக்குறோம், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம், எவ்வளோ ஒரு இது நல்லது, அதே மாதிரி தான் இந்த செடியும் நம்ம குழந்தை மாதிரி தாங்க பார்க்கணும். நம்ம எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டே வரணும், என்னென்ன இருக்குது, வைரஸ் டிசீஸ் ஏதாச்சும் அட்டாக் ஆகுதா, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். தினமும் நம்ம எந்த அளவுக்கு அதை பார்த்து மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு அவ்வளோவா நான் பெரிய லெவலெல்லாம் கொடியெலாம் போடலங்க, சிம்பிளாகவே வீட்டில் இருக்க பூ கட்டுற நூல் வச்சே நான் சும்மா கொடி மாதிரி போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து கொடியில் வளர்கிற ஒரு தாவரம், ஸோ அதனால் இது கொடியில் தான் கண்டிப்பாக வளர்க்கணும். நீங்கள் தரையிலையும் வளர்க்கலாம், ஆனால் ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தரையில் வளர்க்கும் போது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து காயெல்லாம் உங்களுக்கு இதுவாகிடும், பிடிக்காது, காய் பிடிச்சாலும் உதிர்ந்துடும். கொடியிலன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது காத்தோட்டம். ஒரு தாவரத்துக்கு வந்து காத்தோட்டம் ரொம்ப முக்கியம், சூரிய வெளிச்சம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த பாவக்காய் செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரமாச்சும் கண்டிப்பாக வந்து சூரியனில் இருக்கணும், அந்த வெளிச்சம் இருந்தால் தாங்க அது நல்லாவே இருக்கும், நல்லா வளரும். நம்ம குழந்தை எப்படி பார்த்துக்குறோம் அந்த மாதிரி தான் நான் இந்த செடியை வந்து நான் பார்க்குறேன் கண்டிப்பாகவே. அப்படி பார்க்குறதுனால தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈல்டு கொடுத்துருக்கு. இதனால் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க, பெனிஃபிட் இருக்குது. நம்மளோட உடலில் இருக்கிற நோய் எல்லாமே போயிடும், அவ்வளோ ஒரு இது இருக்குது சயின்டிஃபிக்காகவே. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் கம்போஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கும் நேச்சுரலாக வீட்லேயே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க கம்போஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பழக்கழிவுகள் சாயில் அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. சாயில் வந்து 1 பங்கு சாயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபுல்லாகவே இந்த பழக்கழிவுகள் திடக்கழிவு இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், வெஜிடபிள் வேஸ்ட்டு, அப்புறம் வந்து காய்ந்த இடைத்தலைகள் இதெல்லாமே போட்டுட்டு எப்படி மக்கி எனக்கு கம்போஸ்டாக கொடுத்துருக்கு பாருங்கள். 15 டேஸ் விதை தேர்வு, பாவக்காயோட விதை தேர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, பாவக்காய் நல்லா பழுத்துருக்கு பாருங்கள், நல்லா முத்தி போயிட்டு பழுத்த பாவக்காவை எடுத்து இந்த மாதிரி வந்து ரொம்பவும் வெயிலையும் இல்லாமல் ரொம்ப நிழலும் இல்லாமல் நார்மலான வெயில், இந்த வெயிலில் வந்து நீங்கள் இதை காய வச்சு உடனே எடுத்து இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சாம்பல் போட்டு கலரி அதை ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப நாள் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 hours வந்து வாட்டரில் சோக் பண்ணுங்க. அந்த வாட்டரில் சோக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நீங்கள் எடுத்து அது டேரெக்டாகவே மண்ணில் ஊனி வைக்கலாம். வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நார்த்து விட்டு நார்த்து விடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதில் நார்த்து வைக்கணும். எடுத்துக்கோங்க பாருங்கள், இந்த மாதிரி கொட்டாங்குச்சிலையோ இல்லைன்னா சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலையோ இந்த மாதிரி நார்த்து விடலாங்க. நார்த்து விட்டுட்டு அதுக்கு வந்து நல்ல சத்து கொடுக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம எந்த அளவுக்கு சத்து கொடுக்குறோமோ குழந்தையிலே கொடுத்தா தான் அவங்க பெரியவங்களான வரைக்கும் கூட அந்த எதுவுமே பண்ணாது, எந்த நோயும் ஒரு அட்டாக் ஆகாது, நல்லா இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி இந்த நார்த்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கார்லிக் இருக்குது பாருங்கள், அதை இடிச்சிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் அதை ஊற்றிட்டு வரலாம். நான் சொல்கிறது அந்த நார்த்துக்கு அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சத்து கிடைக்கும். அந்த மாதிரி காய்கறி ஊற வச்ச தண்ணி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டே வந்தீங்கன்னா அது நல்லா வளமாகவும் வளரும், உங்களுக்கு எந்த நோயும் வந்து சின்ன வயசுலேயே அது கட்டாக் ஆகாது, நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி தாங்க பண்ணேன், கார்லிக் வட்டர் இதெல்லாமே நல்லா யூஸ் பண்ணி ஊற்றி தாங்க அது இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துச்சு, நல்ல ஒரு இதுவாக இருக்கும் பாருங்கள். இவ்வளோ அழகாக பச்சை பசையில்னு காசை கொடுத்து வாங்க முடியுமாங்க இந்த சந்தோஷத்தை, நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இந்த முருங்கைக்கீரை இருக்குது பாருங்கள், அதை அரைச்சி அதோட கரைசலை வந்து கொடுத்துருவாங்க. 1 லிட்டர் தண்ணியில் வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை அப்படியே நான் வேர் பகுதிக்கு ஊற்றி விட்டுருவாங்க. அதில் வந்து இல்லாத சத்தே இல்லை முருங்கைக்கீரையை பற்றி, நீங்கள் தனியாக நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதை பற்றி. ஸோ அம்மா சத்து இருக்கிறதுல தாதுக்கள் நிறைந்த ஒரு உணவாக இருக்கும் செடிக்கு. ஸோ அதை நான் கொடுத்துருவேன், 20 ரூபா வந்து மந்த்லி ஒன்ஸ் அதை கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா இந்த கொட்டாங்குச்சியெலாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா எலி ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அதனால் எலி வந்து என்ன பண்ணுவார் இதெல்லாம் தோண்டி வச்சுட்டு போயிடுவார், அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டிக்காக அவருக்காக போட்டு வச்சுருக்கேன்.
நல்லா போட்டதுனால தான் கொஞ்சம் நல்லா பராமரிக்க முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை கரைசல் கொடுத்துடணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பனானா தோல் இருக்குது பாருங்கள், அது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 3 டேஸ் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நீங்கள் இந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு வரலாம். திடக்கழிவாக அதை வந்து ஊற்றிட்டு வரலாம். திரவ கழிவாக ஊற்றிட்டு அந்த திடக்கழிவெல்லாம் என்ன பண்ணணுன்னா அந்த கம்போஸ்ட் பின் காமிச்சா பாருங்கள், அந்த கம்போஸ்ட் பின்லாம் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு திடக்கழிவாகவும் யூஸ் ஆகும், திடக்கழிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. வேஸ்டேஜ் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது பாருங்கள் செடிக்கு. ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும் ரிசல்ட்டு. இதுக்கு வந்து சாம்பல் கரைசல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து சாம்பல் கரைசல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1 வீக்குக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துடணும். ஏன்னா வந்து இதில் என்ன தான் நம்ம வந்து வேப்பிலை போட்டாலுமே சரி இதெல்லாம் போட்டதுனால சாம்பல் கரைசல் வந்து பூச்சிலாம் உங்களுக்கு பூச்சி தாக்கம் இருக்காது வேர்க்கடியில். அதனால் சாம்பல் கரைசல் ஊற்றிட்டு வரலாங்க, அது ரொம்ப நல்லது, நல்ல விஷயம் இது. நேச்சுரலாகவே நம்ம கொடுக்கறது ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒன்று. நம்ம இந்த வேஸ்ட்டு பழத்தோட தோல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் கொட்டக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மக்வெட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஒரு புழு, ஒயிட் கலரில் ஒரு புழு ஒன்று வரும், அந்த புழு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அதை வந்து வேற போய் படித்து உங்களுக்கு வந்து நாசம் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி கம்போஸ்ட் மூலயமா நீங்கள் போடணும் பாருங்கள். இந்த மாதிரி கம்போஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பழத்தோல்லாம் போட்டிங்கன்னா அந்த மக்வெட்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு பழத்தோலை மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா அது போயிடும். பட் நீங்கள் அது செடியில் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா வேறையே சாப்பிட்டு போயிடும் அது. ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுக்கூடாதுங்க. இந்த மாதிரி கம்போஸ்ட்டாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து செடி கொடுக்கலாம், ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒன்று. வீட்லேயே தயார் பண்ணிட்டு பிஞ்சி விட்டுருக்கு பாருங்கள். ஒரு ஒரு இலைக்கு அந்த இலை காம்பு இருக்குங்க பாருங்க, ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு பிஞ்சு விட்டுருக்குங்க. ஒரு பிஞ்சு ஒரு பூ, இந்த மாதிரி எனக்கு எங்கெங்க இடம் இருக்கோ ஒரு ஒரு இலையில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பிஞ்சு எனக்கு கிடச்சிருக்கு. எல்லாமே நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தயாரித்து லிக்விட் ஃபெர்டிலைசரு எல்லாமே கம்போஸ்டர் எல்லாமே வீட்லேயே தயாரிக்கிறது, எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வேருக்கு வந்து இந்த வேர் புழு அழுகெல்லாம் வருது பாருங்கள், அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி வேப்பில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் வீட்டில் கிடைக்கிற வேப்பிலையை காய வச்சு அப்படியே இந்த மாதிரி பொடி மாதிரி பண்ணி பவுடர் மாதிரி பண்ணி அழகாக அந்த வேரில் வந்து இப்படி தூவி விட்டுருவாங்க. அந்த கசப்பு தன்மைக்கு அந்த புழுக்கள்லாம் வரவே வராதுங்க, எதுவுமே வராது. ஆனால் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் புழு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. நம்ம பராமரிப்பு தாங்க இதில் பெஸ்ட்டே, மெயின் விஷயமே அதுதான். இதுக்காக தனியாக டைம் செலவு பண்ணலன்னா எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஜஸ்ட்டு அந்த டீ குடிக்கிறோம் பாருங்கள் ஈவினிங் டைமில், அந்த டைமில் வந்து நம்ம டீ சாப்பிட்டுட்டே சும்மா வந்து இப்படி பார்த்துட்டு போகலாம். பார்த்தாலே தெரியும் இவ்வளோ அழகாக இதெல்லாம் போட்டு நம்ம பராமரிச்சோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இது இருக்குது, நோய் இல்லாத வாழ்க்கை இருக்குது. அவ்வளோ அழகாக படர்ந்து வளர்ந்து பாருங்கள், கொடி மேலே அவ்வளோ அழகாக வராங்க பாருங்கள். இதில் கிடைக்கிற சந்தோஷத்தை நம்ம எதை விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. அவ்வளோ ஒரு நல்ல மனசு நிம்மதியாக இருக்கும். மன நிம்மதி வேணும்னா நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம மன நிம்மதியாக இருக்கணும்னா கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். பூ பூக்கிறதுலேருந்து காய் காத்துல குஞ்சு விற்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு நல்ல இதுவாக இருக்குது. அந்த பூச்சி வெரைட்டியை ஈஸியாக தயாரிச்சிடலாங்க. இந்த கத்தாழை ஜெல்லை எடுத்து இதுக்குள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்துகிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஸ்ப்ரேயர், இது நானே பண்ணது. இந்த ஸ்ப்ரேயரை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இலை மேலே பாருங்கள், இலை மேலே இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுக்கு வித்தின் டென் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போயிடும், அஸ்வினி பூச்சி தாக்கமே இருக்காதுங்க. டென் மினிட்ஸில் ஓட ஓட விரட்டிடலாம். மழை பெஞ்சால் மட்டும்தாங்க இந்த பிரச்சனை, இந்த அஸ்வினி பூச்சி தாக்கம் மட்டும்தான் இதில், வேறு எதுவுமே நான் எனக்கு வரல வந்தது கிடையாது. அதுக்கு இந்த கற்றாழை ஜெல் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக மீடியமாக ஸ்ப்ரேயர் லட்சா கூட ரொம்ப ஃபோர்ஸாக போவோம், ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிங்கன்னா இலையே கிழிகிற அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால தாங்க இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாட்டர் பாட்டிலில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், இலைக்கு எதுவுமே ஆகாது, பூச்செல்லாம் ஓடிடும், ஓட ஓட விரட்டிடலாம், நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அதாங்க
ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு செடி இது. கண்டிப்பாக இது கண்டிப்பாக எல்லாருமே வளர்க்கணும், வளர்த்தா ரொம்ப நல்லது இருக்குது. வளர்த்து பாருங்கள், நீங்களும் நிறைய பெனிஃபிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.